வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜ்ஜி மிளகாயும் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம வந்து சாம்பார் பண்ண போகிறோம். ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஆனால் வறுத்தெல்லாம் அரைச்சி பண்ண போகிறதில்ல. சாம்பார் பொடியிலே வந்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி பண்ண போகிறோம். ஒரு சோம்பேறி வேலைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு, காரக்கறி, பீட்ரூட் வந்து சாப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம வந்து தேங்காய் அப்புறம் வர மிளகாலாம் அரைச்சிட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். அது வரைக்கும் போது என்னென்ன அரைக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகெல்லாம் அரைச்சி தான் பண்ண போகிறோம். நாம் இப்போ வந்து கச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு, அது காயட்டும். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நான் சொல்கிறது தான் இது, தக்காளி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை கையில் நல்லா கசக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புளி தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம புளியோட பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கணும். இதுக்கு வந்து ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், மிளகு சீரக பொடி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஜலமும் ரெடியாக இருக்குது. டக் டக்குன்னு அது கொதித்தோடனே அப்படி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆரம்பிப்பேன். இது ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தாளிக்கிறதுலேருந்து, கட் பண்ணுறதுலேருந்து, புளிக்கரசுலேருந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஆரம்பித்தால் தான் வந்து டக்குன்னு பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்கே வந்து போடிச்சிடும், லென்த்தியாக எவ்வளோ நேரம் காய் கட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் புளிக்கரைக்கிறீங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு, தாளிக்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கிறிஸ்டல் பெருங்காயம் வந்து கரைஞ்சிரும். யாரும் கூட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, கரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பயப்பட வேணாலும் நல்லா கரைஞ்சிரும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, தயிர் சாதத்தில் வந்து கடுகு இந்த பெருங்காயமே தாளித்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பெருங்காயம் போட்டுட்டோம். நம்ம பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். கத்திரிக்காய் சேர்த்துருவோம். நான் வந்து இன்னைக்கு என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து காயெல்லாம் வாங்கி பண்ணலாம். ஏன்னா பூஷணிக்காய் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டுலாம் கூட பண்ணுவாங்க இல்லையா, அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி. நான் அந்த மாதிரி எந்த பரங்கிக்காய் எந்த காயுமே நான் வாங்கலை, இருக்கிற காயை வச்சுட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். சரி, பஜ்ஜி மிளகா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு பஜ்ஜி மிளகா சேர்க்குறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து எங்கள் வீட்டில் அவருக்கு பஜ்ஜி மிளகா ரொம்ப பிடிக்கும். எதில் பஜ்ஜி மிளகா போட்டாலுமே அவர் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவார். இங்கே நம்ம ரவா உப்புமா பண்ணுறோம் பாருங்கள், அதில் நீங்கள் பஜ்ஜி மிளகா போட்டு பண்ணால் கூட அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் வந்து பஜ்ஜி மிளகா சேர்க்குறேன். அந்த சீசன் வரும்போது கண்டிப்பாக எது எதில் சேர்க்க முடியுமோ அதை அதில் சேர்த்துருவேன். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கட்டும், அதுக்குள்ளே வந்து சாம்பார் பொடியும் தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ காரம்லாம் தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் இருக்கும் தேங்காய், ஒரு 1/4 கப்பு தேங்காய். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பார் பொடியும் தேங்காயும் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கா. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் உப்பையும் சேர்த்துட்றேன். ஒரு கொதி வரட்டும். ஸோ கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த பக்கமும் ரசம் வந்து புளி வந்து நல்லா கொதிச்சிருக்கு. புளியோட பச்சை வாசனை போக ரசம் கொதிச்சு. ரசம் பண்ணும்போது எப்பயுமே வந்து சிம்லேயே வச்சு வந்து ரசம் பண்ணுங்கள். ரசம் எந்த சமையலாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த ஹீட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ரசம் வந்து இப்போ நல்லா புளி தண்ணி விட்டு கொதிச்சுட்டா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா 1 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா, ஏன்னா ரசப்பொடி வந்து நம்ம வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பருப்பு ஜலத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக மிளகு சீரக பொடி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் அந்த நான் எப்பயுமே சொல்கிறது தான், இன்னும் உப்பு சேர்க்கல. உப்பு வந்து நம்ம தக்காளி வந்து மசிக்கும் போது உப்பு சேர்த்தோமா, கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் வந்து அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி டேஸ்ட்டையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கோம். எப்பயுமே சொல்கிறது தான், இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ரசம் வந்து புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரசம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த நுரைச்சி வந்தாலே போதும். இப்போ நுரைச்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஆமாம், பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னொரு கொதி கொதிக்கட்டும். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு. அந்த கத்திரிக்காயும் பாருங்க, நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் வெந்திருக்கும், புளித்தண்ணிலையும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ கத்திரிக்காயும் வந்துருக்கு, பஜ்ஜி மிளகாயும் சேர்ந்தா பருக்கு. இப்போ வந்து பருப்பு சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பு இதுலேயே வந்து அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜார்லாம் அலம்பி தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த குழம்பு வந்து நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து திக்காகும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இதில் கொதி வரட்டும். எப்பயுமே வந்து கல்ச்சட்டி ஆகட்டும், இந்த மாதிரி ஈயச்சும்பாகட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் வந்து சமைக்கணும். அப்போ தான் கல்ச்சட்டி கொஞ்சம் சூடானோடனே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ஈயச்சொம்பு எப்பயுமே எல்லா புள்ளி தண்ணி எது சேர்த்தாலுமே வந்து சிம்லேயே வச்சு சமைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உருகி கீழே விழுந்துடும் ஈயச்சொம்பு. அதனால தான் ஆமாம் பாத்திரம் காணாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் வச்சுட்டு பின்னாடி போயிட்டு வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து வேறு எதாவது வேலை செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சிம்லேயே வச்சா கரெக்டாக இருக்கும். அதை உரைச்சி வரும்போது அதோடைய அதுவும் ஒரு டேஸ்ட்டு தெரியுமோ. சிம்லேயே நீங்கள் வச்சு சமைக்கும் போது நீங்கள் சமைச்சு பாருங்கள், அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உரைச்சி வரட்டும். கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் ரசம் வந்து நுரைச்சி வந்துடுது, தெரியுதா? இந்த அளவுக்கு நுரைச்சி வரணும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இழுப்பா கரண்டி கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறமா நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுது. பாருங்கள் நல்லா கொதிச்சுடுது. இல்லை மேலாக கருவேப்பிலையை போட்டுடலாம் நாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஒரு மிக்சிங் நம்மளுடைய சாம்பாரும் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சுட்டு இந்த சாம்பார் ரசத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் கறி பண்ண போகிறோம் இல்லையா. சாதம் மாதிரி இடுப்பா கரண்டி காஞ்ச உடனே நெய் விட்டுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கடுகு சீரகெல்லாம் வந்து பொரிஞ்சிடும். ஆமாம் நெய்யும் சுட்ட வாசனை வராது. கரெக்ட். இதில் வந்து மிளகு சீரக பொடி. நம்ம ரசப்பொடியிலே வந்து மிளகு சீரகம்லாம் போட்டிருப்போம், இருந்தாலும் வந்து அந்த நெய்யில் பொறிச்சு போடும்போது அது ஒரு வாசனை, அவ்வளோதான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாட்டி பண்ணுவேன், ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து சீரகம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடா பெருங்காயம் ஒரு சிட்டிகை தான் சேர்க்கணும். ஆமாம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பாருங்க இதான் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. திறக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுது. பீட்ரூட் கறி தான் பண்ண போகிறோம். கடாயில் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். காயட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டை கட் பண்ணி நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா, ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன். கொஞ்சமாக இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய், தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய். இப்போ இதை ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் மிளகு சோம்புலாம் வந்து கோர்ஸாக அரைச்சாச்சு. அந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். இப்போ கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம். இது பீட்ரூட்லேயும் பண்ணலாம், கத்திரிக்காயிலையும் பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு பீட்ரூட் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், பீன்ஸு கேரட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேலாக கொஞ்சம் பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதே கடாயிலே வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போகிறோம். இந்த பக்கம் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்செடுத்து உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த தேவையான உப்பு, அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கிறிஸ்பாக வரும் உருளைக்கிழங்கு. இன்னும் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து வேப்பம்பூ சாதம் தான் கலக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வேப்பம்பூ சாதத்துக்கு தான். வேப்பம்பூ மட்டும் தனியாகவும் வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் நெய்யில் வேப்பம்பூ வறுத்துட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி பண்ணுறது. சில சமயம் வந்து மிளகு பொடி கூட போடுவேன் நான். வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேப்பம்பூவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நான் வந்து சாதம் போடுறதுனால இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்ம வெறும் வேப்பம்பூ மட்டும் வறுத்து கூட சாப்பிடலாம். இந்த போடுற தாளிக்கிறதுலேருந்து பெருங்காய பொடி மேலே போடுறதுலேருந்து எல்லாமே வந்து ஆப்ஷனல். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வேப்பம்பூ சாதமும் ரெடி ஆகிடுது. உருளைக்கிழங்கு காரக்கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்து வச்சுருவோம் நாம். அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. கத்திரிக்காயும் பஜ்ஜி மிளகாயும் போட்டு ஒரு சாம்பார் அரைச்சி விட்டு சாம்பார் ஸ்டைலில் நம்ம சாம்பார் பொடியும் தேங்காயும் போட்டு அரைச்சி விட்ருக்கோம். அப்புறம் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, பீட்ரூட் வந்து சாப்ஸ், அது தேங்காய் போட்ட கறி மாதிரி பண்ணோம் இல்லையா நாம. ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பீன்ஸ் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ரூட்டும் கேரட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து காஞ்சிபுரம் இட்லி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நேற்றே நான் வந்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவை. ஸோ அது எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். இதுக்கு அளவு வந்து நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் இட்லிக்கு ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ஒரு கப்பு உளுந்து, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தே ஊற வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிவிட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. நான் கொரை கொரன்னு அரைச்சி மாவுலாம் ரெடி பண்ணி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ காமிக்கிறேன். காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவு வந்து இந்த பாருங்கள் ரெடியாக இருக்குன்னு சொன்ன பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்துருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாதி தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு பாதி மட்டும் இப்போ பண்ண போகிறேன், மிச்ச பாதி அப்படியே எடுத்து வச்சுட போகிறேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதில் வந்து கடுகு, இந்த சுக்கு பொடியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் மாவுலேயே போட்டுடலாம். சுக்கு பெருங்காயம்லாம் கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
வந்து அப்படியே அந்த சுட 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 அந்த சுக்கு பொடியும் பெருங்காயம் போட்டுக்கோங்க பாருங்க, அது மேலே விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் வந்து மாவுல ஒரு 2 ஸ்பூன் மேலாக விட்டுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். தயிர் வந்து ஒரு குட்டி கப்ல வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நீ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டவரால தான் இன்னைக்கு விட போறோம். டவரால நல்லெண்ணெய் தடவி ரெடியா எடுத்து வச்சுக்க. இப்போ மாவு ரெடியா இருக்கு, நம்ம வந்து டவரால விட போறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு குடலையில் தான் விடுவாங்க, பூ குடலை அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் விடுவாங்க. நீங்கள் மந்தார இலையோ இல்லை வாழை இலையோ ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட வந்து அந்த பூ குடலையில் வந்து அதை போட்டுட்டு போடுவாங்க. நமக்கு இப்போ கிடைக்கல இல்லையா, நான் டவரால் தான் விட போகிறேன். இந்த டவராலேயே உங்களுக்கு மந்தார இலையோ இல்லை வாழை இலையோ கிடச்சின்னா நீங்கள் அதை போட்டுட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஆமாம், டம்ளரில் கூட விடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் டவரால மாவுலாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, எப்பயுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது நான் அப்படியே வச்சிடுறேன், மூடி வச்சிருவோம், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க சும்மா அப்படி ஊற்றி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ஒட்டாமல் வந்துருச்சா. எல்லாமே நல்லா வெந்துடுது, எடுத்துடலாம். நாம இதை கொஞ்சம் ஆறணுன்னே எடுத்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் மிளகாப்பொடி தான் அரைக்க போறேன். ஸோ அதுக்கு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடியா இருக்கு. 1 கப் உளுந்து, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட வந்து 3/4 கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, 1/4 கப்புக்கு எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா பெருங்காயம் சேர்த்து தான் நம்ம வந்து மிளகாப்பொடி அரைக்க போகிறோம். இது தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து தோசை மாவும் ரெடியாக வச்சுருக்கேன். தோசைக்கு வந்து சட்னி அரைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சாம்பார் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்னடா இவ்வளோ ஐட்டம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது சாம்பார் ரசம் 2 காய் இதெல்லாம் வந்து சித்ரா பண்ண மாட்டாலே வெறும் சாம்பார் மட்டும் பண்ணுவா, இல்லைன்னா வெறும் கூட்டு ரசம் மட்டும் தானே இருக்கும்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து சபிதா வந்திருக்காங்க சஞ்சீவன் ஆயிலேருந்து. ஸோ அவங்களுக்கு அவங்க வரேன்னு சொன்னதுனால அவங்க காலையில் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க, மத்தியானம் தான் வந்து ரைஸ் சாப்பிடுவாங்க. அதனால அது முன்னாடி வந்தால் பேசுற கூட டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க காஞ்சிபுரம் இட்லி பண்ணும்போது டெஃபினை ஒரு நாள் வரும் நான் வரும்போது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காகவே நான் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் இட்லி ஸ்பெஷலாக பண்ணேன். ஏன்னா இட்லி மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக தான் வச்சிருக்கேன், இட்லி நார்மல் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு ஸ்பெஷலாக காஞ்சிபுரம் இட்லி. தேங்க்யூ. நிறைய பேர் உங்களுடைய கீ வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, சஞ்சீவன் கீ வந்து அட்ரஸ் கொடுங்க, நம்பர் கொடுங்க, நம்பர் கொடுங்க. ஆக்சுவலாக கொடுத்துட்டே இருப்போம், இருந்தாலும் வந்து நீங்கள் மறந்து இருக்க அதில் தேடி பார்க்க மாட்டாங்க இல்லையா, டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சஞ்சீவன் ஆயில் கீ எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. இவங்களோட நம்பர் நான் கண்டிப்பாக தரேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. இப்போ இதை கூட சில ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். நம்ம அதையுமே பாருங்க, இட்லி மிளகாப்பொடியும் ரெடி ஆகிட்டு, ஸோ காஞ்சிபுரம் இட்லியும் இங்கே வந்து ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்தது எப்பயும் போல இன்னைக்கு சமையல் நான் சொல்லிட்டேன், கத்திரிக்காயும் பஜ்ஜி மிளகாயும் போட்ட ஒரு சாம்பார், அரைச்சி விட்ட மாதிரி ஒரு சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், பீட்ரூட் வந்து சாப்ஸு, உருளைக்கிழங்கு, காரக்கறி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி இட்லி மிளகாப்பொடியும் அரைச்சி வச்சாச்சு. தோசை மாவு இருக்கு, அதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன், அது அப்புறமா அரைச்சிடுவேன். பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு வச்சிருக்கேன், தேங்காய் ரெடியாக இருக்கு, தோசை வந்து சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.